கொஞ்சம் கூட நேரம் இல்லம்மா. காலையில ஏன் பாக்கிட்டுமா 10 மணிக்கே வந்துருவீங்களே, காணாம் 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 எல்லாரும் கேக்குறீங்க. கோயில் வேலை நடந்துட்டு இருக்குதுமா, கோயிலுக்கெல்லாம் முளைப்பாரி போட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இன்னும் இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் அப்படி ஒரு விசேஷமா இருக்கும் நம்ம இருக்கிற இடத்துல. அதனால தான் எல்லாத்துக்கும் சரியான வேலையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ கட்டிடுறாங்களா, ரேடியோ சவுண்ட் வேற, சரியான சவுண்ட் பாட்டு, நம்ம பாட்டில் எதுவும் பேசுறதும் கேட்காது. என்ன சொல்றீங்க, அவங்கவுங்க வேலை பெட்டியை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் சரியா போயிடுது. எல்லாம் முளைப்பாரிக்கு ஒரு சீலை, பால் குடத்துக்கு ஒரு சீலை கட்டணும்னு எல்லாம் சிகசோதியாக வேலையை ஆகிட்டு இருக்குது. அந்த ஆத்தா எல்லாத்துக்கும் நல்லா வழி கொடுக்கணும்னு நம்மளும் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிள்ளை வீடு வாசலை சுத்தம் பண்ணிக்கிட்டு, இன்றைக்கி என் மாவளுக்கு வேற சுமதிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சுமதியே, சுமதியே, வாசாமி கொல்ல அழகாக இருக்கலாம் இன்னைக்கு. அப்படியே மதுரை மீனாட்சி ஆட்டம் பாருங்க, இன்னைக்கு நீங்களே சொல்லுவீங்க. ஒரு கோபம் தவன் வாரத்தான் ஆம்பளைங்க போச்சுக்கிட்டு நம்ம பொம்பளைங்க பொசுக்குன்னு பொட்டியும் தூக்கிட்டு பெத்த விட்டு கொடியாந்துடுறோம். ஆம்பளைங்க மனசு மாதிரி கூப்பிட வரது பெருசு. அந்த நேரத்துக்கு நீ போயிடணுமா இல்லையா, எங்கே வந்து என்ன பண்ண, என்ன பண்ணலாம், துரத்தி விடணும். துரத்தி விடல சாமி, காலா காலத்தில் போய் நீ அங்கேருந்து ஒரு பேரம்பத்தியோடு வந்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சாமி. நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் என் பொருள் இங்கேயே இருப்போம். இங்கேயேவா, மூடு பார்த்து வச்சுட்டுமா, இந்த பக்கத்தில் இந்த வீடு பார்ப்போம். இங்கே நீயே? ஆமாம். அப்புறம் மாமியை சங்கடப்படுவாள் சாமி. அவன் கிடக்கிறான், அவன் கிடக்கிறான். ஆமாம், பொசுக்குன்னு அப்படிலாம் பேசாத சாமி, அதான் தப்பா போயிடும். நீ அங்கே போய் இருந்து ஒரு சோறு கிறுக்கு தண்ணி தண்ணி ஆக்கி போட்டு வயசான காலம் அவருக்கு அது இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ இங்கே இருந்தீங்க, இன்னும் 3 வருஷத்துக்கு அவள் இருப்பா. நீ அங்கே போனா 6 மாதத்துலேயே போயிடுவா, எது உனக்கு சந்தோஷம்? போகிறேன், அங்கே போறியா? அப்படி போய் வாழக்கிறதுக்கா, சும்மா அங்கே இருக்கிறது இங்கெல்லாம் வந்தால் பற்றியா? இப்போ இவ்வளோ நகனை போட உனக்கு போட்டு விட்டேன், மோன மூக்குத்துக்கு வரி இல்லை, நம்மளுக்கு வந்து சிரிக்கு யாருக்கு எங்கள் அன்னிக்கா வாய் பற்றியா? இதுக்கும் இதுக்கும் அப்படியே துறையூருக்கும் தாராபுரத்துக்கும் வெளியுது வாய் பேசுறேன். இவ்வளோ நகையை போட்டு கோயில் சிலையாட்டம் கட்டி கொடுத்துட்டு நானாக வந்து நீங்கள் வெளியே சொல்லாமல் உட்காந்து கிடக்குறேன். அதெல்லாம் ஒன்றுக்கும் அடி இல்லாமல் கந்த சீல கசக்கி கட்டிக்கிட்டு வந்து விட்டு அதெல்லாம் பேசா பேச இதாரியே. இது யார் என்னது? தில்லானா. இது யாருன்னு கேட்டால் தில்லானான்னு சொல்கிறேன். யாருன்னு இது பேர் தில்லானாவா? இல்லைங்கம்மா, சாமிக்கு அவசரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால விளக்கிட்டு சாமி கும்பிடலான்னு வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணு. இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? கடையிலாம் கட்ட தோசை கேப்பாங்க தெரியுமா, போய் சாப்பிடறது கேட்டு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைங்கம்மா. கட்ட தோசை ரெண்டு போடுங்கம்பாங்க, அது 10 நிமிஷம் தேவை. அப்படி திருப்பி விடாம விட்டா இந்த மாதிரி சேவை பார்த்தா இருக்கும். சேவை பார்த்தா மான் சேவப்பு பூன் சேவப்பு மேல துப்பட்டா கலர் பாருவியா சுமதி, ஒரு அழகு அழகு. போ கண்டு போய் வை, வா வீட்டுக்கு. இப்போ இங்கே பையனா, அது எங்கே இங்கே பாரு, வீட்டுக்கு படி வா வீட்டுக்கு. வெள்ளிக்கிழமை மாதிரி குளிச்சுருவா, வளம் குளிக்காம கொள்ளாம நீ வேற சாமான அப்படி தொலைக்கி இருக்கிற பாரு, என்ன அழகா பல 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 பலன்னு அவ கலருக்கு. ஆமா, என்ன கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? என்ன ஏ உள்ள ஆறிய பேசிட்டு கிடக்குறவா? வாம போயிட்டு வரலாம். போலாமா? என்ன கோயிலுக்கு போலாம்? ஆமா, என்னைய போட்டு தொல்ல பண்ணிட்டு கிடக்குறாம்மா, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. சரி, சாமிக்கு மட்டும் போகணும்னு இன்றைக்கி பிறந்த நல்லதுமா போகலான்னு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இப்போ கொஞ்சம் போய் இந்த சந்தான கருப்பராயன் கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என் மகள் சிமதிக்கு பிறந்த நாளுமா, சரிங்களா? எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். நான் வாழ்த்து சொல்லிட்டேன், என் பிள்ளைக்கு நீங்களும் வாழ்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி என் மகள் சிமதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து நீங்கள் எல்லாம் சொல்லிடுங்க. எல்லாருமே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிட்டேன் பிள்ளைக்கு. நீங்களும் இந்த எழுதி அனுப்புகிறாங்க பாரு கீழே, அதில் எழுதி அனுப்புங்க அப்படியே கொஞ்சம் புத்தி. ஆமாம், அந்த இதில் கமாண்டில் புத்தி மதி சொல்லி அனுப்பிவிடுங்கம்மா, போய் புருஷனோட பொழைக்க சொல்லுங்க அப்படின்னு. தீந்து போயிருமேனு வேக வேகமா வந்தேன். எப்ப போடுவேன்?
பிரியாணியா? பிறந்த நாளைக்கு பிரியாணி போடணும்னு வந்திருக்கிற நாயம். ஏதாவது வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு. என்னக்கா அப்படி கேக்குற? உன் பிள்ளைக்கு நான் என்ன வாங்கிட்டு வரட்டும்? நீ தான் எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்க, நான் என்ன உனக்கு செய்யட்டும்? எதுவுமே சொல்லாமே வந்துட்டு யாரும் சொன்னாங்களா? நாங்க கூப்பிடுறது யாரும் சொல்லணும்னா இல்ல, நீ பிரியாணி போட்டாவே நல்லா இருக்கும்னு தெரியும், நானாவே வந்துட்டேன். எப்படிப்பா பட்டி தொட்டியெல்லாம் தெரிஞ்சிருக்குது பிரியாணி போட்டா நல்லா இருக்கும்னு? கறி விற்கிற விலைக்கு இது பூங்காவனம் வேணாம், பிரியாணி போட வேணாம், நாங்கள் வந்து விட்டுட்டு வந்துடுறவ. ஏதோ பருப்பு சாம்பார் வச்சு கூட கோயில் நோம்பி சாட்டிருக்குது இல்ல, கறி புள்ளியும் புழங்க கூடாது இல்ல, அதனால தான் உனக்கு நாலு கிழமை நல்லது கிடையாது. உனக்கு எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரியாணினா எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில சாப்பிட்டதுன்னா மதியம் சாப்பிடவே இல்லை. பிரியாணி கங்காளமெல்லாம் அவுத்துட்டு, கங்காளமெல்லாம் அவுத்துட்டு கோயிலெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு கிலோ வாங்கி கொடு. சரியா? என்ன அப்படி கேட்குற? நீ தான் எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு போடுற. என்ன அப்படி இருக்க மாட்டேங்குது? 28 தான் முடியாது. பாரு எங்காவது நரைச்சிருக்கா? நீயே பாரு நரைக்கல. பூங்காவனம் எங்க ஊர்ல எல்லாம் இப்ப இங்கெல்லாம் போட. சரி அப்புறமேல பிரியாணி போடும்போது கூப்பிடுக்கா, வரேன். வரியா? இந்த தண்ணி கொஞ்சம் குடிச்சிருப்படியே. தண்ணி வேணாக்கா, வயிறு நிறைஞ்சிரும். அப்புறம் பிரியாணி எப்படி சாப்பிடுறது? எங்க மேல என் மேல உனக்கு அன்பு பாசம் பண்பு இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு போயிரு. மரியாதை கொடுத்து ஆடி வராங்க. ஒரு இடத்துக்கு வந்துட்டான சாமி, தவிச்ச வயிற்று தண்ணி கொடுக்கணும். அவ ஆசையா வந்துட்டான், இன்னும் சோற ஆக்கல. என்ன சொல்ற? நாங்க சோற ஆக்கல கொடுப்போம் பிள்ளை, வாடி கூடி கொடுக்கா. இந்த அஞ்சாறு குடிச்சிட்டு குடு. இன்னும் கொஞ்சம் குடிடி. போதுக்கா குடி குடிடி. நாங்க நான் காசு பலமா கேட்க போறோம், கொஞ்சம் குடி குடிடி. வயிறு நிறைஞ்சு போயிடு குடிடி. அப்படி போட்டிருக்கா, இப்படி போட்டிருக்கா. இவருக்கு ஒரு நாளைக்கு டீய நல்லா நிறத்த வச்சு விட பாருங்க, பாத்துக்க நீங்க. ஆமா ஏலே பா, இன்னும் இங்கேயே சுத்திட்டு கிடக்குற கோயில் களையாட்டம். கோயிலுக்கு உங்க அண்ணன் என்னவா? ஆமா என்னவா? அஞ்சாறு ஏன்டா அவருக்கு பிறந்தனால உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் பொண்டாட்டிக்காரி தான் ஒரு பொட்டு பூ கூட வாங்கி கொடுக்கல. நீங்களும் என்ன அண்ணன் வேலைக்கு போல ஒண்ணுக்கு போல வேலைக்கு ஒண்ணுக்கு போல அஞ்சு நாள் ஆச்சு வேலைக்கு போய். ஏண்டா ஒரு அம்மா இருக்கிற ஒரு தங்கச்சி இருக்கிற என்ன ஒரு மட்டு மரியாதை? என்ன அப்படி சொல்ற? ஒண்ணுக்கு போகலன்னு என்ன காரணம்? ஒண்ணுக்கு போல வேலைக்கு ஒண்ணு போல ஒண்ணும் போல கருமமே ஏதோ விளங்குற ஒண்ணுமே விளங்கல. அப்படி சொல்லணும்டா, ஒரு வயசு ஆயிரம் விடு. ஆயிரம் ரூபாயா? நீ இவனை பேசும்போதெல்லாம் உனக்கு ஒரு சிரிப்பு வந்துருது. ஆமா என்னமா கொடுத்த காசு இல்லைங்கிற? 10,000 கொடுத்தேன்னு சொல்லாரா கருவாப்பையில அடி நொறுக்கி விட்டுரும் பாத்துக்கோன்னு. ஆமா என்னமா? ஆமா வடசட்டியாட்டம் மூஞ்ச வச்சுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் உலக பிராடே பிராடுத்தோம். சரி கோவிலுக்கு சட்டை எடுக்கணும் ஒரே மாதிரி, ஒரு 1,000 கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்து வச்சிருக்கோம் வண்டாட்டிட்டு போய்க்கு போ. இங்க வந்து சட்டை எடுக்கலாம். ஆமா சட்டை நாங்கெல்லாம் ஒரே கமிட்டியில் ஒட்டுக்கிறதா? ஆமா சரி எடுக்கட்டும், நீ போய் அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடு. சரியான வேலை பண்ணிட்டு இருக்கான் சாமி, உனக்கு தெரியாதாம்மா என்ன பண்றான். காசு இல்ல சாமி, நாங்களே சரியான சிரமத்துல இருக்க. அவளுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. சரி நீ எவ்வளவு வசூல் பண்ண? பிறந்த நாளைக்கு வசூல் பண்ணுன்னு கேக்குறான் பாத்தியா? அவன் புத்தி போகுது. பல்லு மட்டும் பாரு கொடுக்கா அப்படி மாதிரி இருக்க சாமி. அழகு. ஆமா ஏத்தா வாத்தா என்ன வேணும்?
ஒரு 1000 கொடு. நான்டே இருக்கு அம்மா தாங்க. ஒரு தங்கச்சிக்கு பிறந்த நாள். இதெல்லாம் வந்து ஒரு பூ வாங்கி கொடுக்கலாத்தா ஒன்று வாங்கி கொடுக்கலாத்தா. அவன் பிச்சைக்கார. ஐயோ ஒரு நாள் சம்பாரிச்சு கொடுத்தாத்தா பொண்டாட்டிக்கு பூ வாங்குறது பலவாரம் வாங்குறது பச்சு வாங்குறது தீனி வாங்குறது தின்பண்டம் வாங்குறது எல்லாம் வாங்கி கொடுக்கறது நகை வாங்குறது பொண்டாட்டிக்கு அங்க போயிருவோம் கிழக்கு கரைக்கு போயிருவோம் ஒண்ணும் செய்யறது இல்ல. ஆமா ஒண்ணும் செய்யறது இல்ல. ஒரு நாளைக்கு இப்ப கண்டு சீக்கிரம் தான் நான் இருக்கிறேன் சாயந்தரம் கேக் வெட்டலாத்தே நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என் மவள வந்து நல்லா இருக்கு சொல்லி வாழ்த்து நீ பெரிய மனுஷன் எப்ப வாழ்த்துன நல்லா இருக்கு சுகமா இருக்கும் சாயந்தரம் கேக் வெட்டுவான் அப்புறம் ஏதாவது சாப்பாடு கிப்பாடு செஞ்சு போடுவான் நீ என்ன செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு படுத்துக்க சாயந்தரம் வர வேண்டாமா எந்திரி போன்ட்டே சாமி வந்துருப்பா என்கிட்ட வந்து உட்காந்து கூப்பிட்டு போகலாம் எங்க வந்து பக்கம் வந்து கூப்பிட்டேன் ஆமா உன கூப்பிடுறாங்க உன தேடிக்கிட்டு ராவிட்டு வராங்க கொஞ்சம் குமரிய பொண்ணைய நீ தான் அப்படியே தடவிட்டு எங்க வர்ற அப்படியே வந்துடுறது ஒரு பேச்சத்தை கேட்க முடியாது அப்படியே எதுக்கு வரேன் யாரோட தேடி வரா பாக்குறதுக்கு வந்துடுறது பின்ன நான் சொல்லுறேன் நான் இல்லாத போட உடனே ஊட்டுக்கு விடக்கூடாது நான் விடவே மாட்டேன் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரமா சாமி கும்பிட என் புள்ள எல்ல
Thank you.